இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இந்த பேரண்டமிக் சமயத்துல உடம்புக்கு சத்தான பொருளை சாப்பிடணும்ங்கறதுல முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்னைக்கு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் ஃப்ரைங்கிறதுனால ஆயிலே ஃப்ரை பண்ண போறோம். அதனால அதுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதோட கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர் ரீட்டைன் ஆகும். ஸோ நல்லா இந்த பதத்துக்கு டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா வழுவழுப்பு நல்லாவே இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம லைட்டாக செமி ஆயில் விட்டு நல்லா இப்போது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். உப்பு வந்து எப்போவுமே கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய்க்கு. ஏன்னா அந்த வழுவழுப்பு தன்மை ரொம்ப அதிகமாயிடும். இங்கே பார்த்தீங்களா உப்பு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வழுவழுப்பு தன்மை போனதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எப்போவுமே இது கொஞ்சம் வந்து ஒரு முக்கால் பதம் வெந்ததுன்னா போதும். உங்களுக்கு ரொம்பவே போட்டு வணக்கணும் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு முக்கால் பதம் வணங்கியிருந்தால் போதுமாக இருக்கும். ஸோ இப்போ இறக்குற சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் போட்டு இறக்கிட்டோன்னா சுவையான வெண்டைக்காய் வறுவல் தயார். இதை ரசசாதத்தோடு வெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப எம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆவி பிறக்க எம்மையமே வெண்டைக்காய் வறுவல் தயார். இதை எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன்.